தமிழகத்திலிருந்து வாரணாசிக்கு செல்லும் காசி தமிழ்ச்சங்கம ரயில் பயணத்தை ஆளுநர் ஆர் என் ரவி இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். மத்திய அரசால் விடுதலை அமிர்த பெருவிழா மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. தமிழகத்திலிருந்து காசிக்கு செல்லும் குழுவினர் அங்கு கருத்தரங்குகள், விவாத அரங்குகள், கலாச்சார பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான பண்டைய கலாச்சாரம், பாரம்பரியம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக தொடர்பை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வசதியாக காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு வாரணாசியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகம் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளையும் பங்கேற்பாளர்களுக்கு உணவு உள்ளிட்ட வசதிகளையும் செய்துள்ளது. தமிழகத்திலிருந்து முதற்கட்டமாக 216 பேர் கொண்ட குழுவினர் இன்று காசி புறப்பட்டனர். தமிழை வந்து தேசிய அளவில் வந்து பெருமைப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்காக வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து தொகுத்து வழங்கி எல்லாமே பண்ணுற எல்லாருக்காகவுமே தேசிய அளவிலையும் சரி மாநில அளவிலையும் சரி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற எல்லா அத்தாரிட்டிஸ்க்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஆண்டு சுதந்திர அமுத பெருவிழாவில் மாண்புமிகு பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்களோட திட்டத்தினால கல்லூரி மாணவர்கள் இன்னும் ஏராளமான ஒரு 12 பேர் கொண்ட டெலிகேட்ஸ் குழு வந்து சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்க திருச்சி ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் இருந்து காசி தமிழ்ச்சங்கமம் 2022 என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சென்னையிலிருந்து புறப்பட்ட மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கலந்துரையாடினார். பின்னர் காசி தமிழ் சங்கமத்திற்கு செல்லும் ரயில் பயணத்தை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமாக தமிழகத்திற்கும் காசிக்குமான பாரம்பரிய நட்புறவு மேலும் புத்தாக்கம் பெறும் என்று ஆளுநர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தமிழ் மாணவர்களுக்கு இது புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறினார். பிரதிநிதிகளை ஏற்றிச் செல்லும் ரயில்கள் வழியில் 21 ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். தமிழகத்தில் இருந்து காசிக்கு மொத்தம் 13 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இவற்றில் மொத்தமாக 2592 பிரதிநிதிகள் ராமேஸ்வரம், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காசிக்கு செல்ல உள்ளனர்.